நம்ம உடம்பில் இந்த குருவும் சூரியனும் ஒரே இடத்தில் அமைப்பில் இருக்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மூளை அப்படின்றது குருவும் சூரியனும் இணைந்து ஆளுமை செய்யும் இடம். இந்த கிரகத்தினுடைய முதன்மையான சூரியன் உறுப்பு எலும்பு என்றால் அதில் உடல் முழுமை பெறாமல் இருக்கும். அப்போ மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தை சூரியன் பாதிக்கப்படும் பொழுதும் குரு பாதிக்கப்படும் பொழுதும் கட்டாயமாக அது பகல் நேரத்தில் மட்டும்தான் தரித்திருக்கும். அதனால் இந்த குழந்தைகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னா, செவ்வாய் காரகத்துவத்தில் ரொம்ப வேகமாக இருக்கும். ஏன்னா குரு நீச்சம் மாற இடத்துல செவ்வாய் வந்து உச்சம், புரியுதுங்களா? அப்போ ஒரு கிரகத்தை வீட்டுக்குள்ள எந்த குழந்தை எந்த வீட்டில் அதிகமாக எந்த இடத்துல அதிக ஸ்பெண்ட் பண்ணுதோ அந்த நோய்க்குரிய கிரகத்திற்குட்பட்ட பகுதியை கரெக்டாக வச்சிருக்கணும். அப்போ ஒரு ஜீவ ஓட்டத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு உணவு இல்லாமல் இருந்தா அந்த தெய்வத்தினுடைய பசியின் சாபத்தின் வெளிப்பாடு கூட இப்படி இருக்கும். இதெல்லாம் சொல்ல போகணுன்னா தெய்வம் எப்படி பாதிக்கும். அப்போ ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் வீட்டில் சாமியை கும்பிடலையா? அவங்க தான் அதிகமாக கும்பிட்டுருக்காங்க. ஆனால் ஏன் பிறந்தது? கடவுளுக்கு அப்போ எங்கே போச்சு கண்? ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். குழல் இனிது யாழ் இனிது என்பர், தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்வாங்க. குழந்தை அப்படிங்கிறதே ஒரு வரம் தான் இல்லையா? ஆனால் சிலரது வாழ்க்கையில் அந்த வரமே சாபமாக மாறினால் வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டிசம்மால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பிறக்கின்றது. நிறைய பேருக்கு உடல் உறுப்புகள் முழுமையான வளர்ச்சி இல்லாத நிலையில் உடல் உபாதைகளோடு குழந்தைகள் பிறக்குதுங்க. பாலாரிஷ்டம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் தீர்வுகளே இல்லையா? என்னதான் தீர்வு இருக்கு? இந்த மாதிரி இல்லாம நல்ல ஆரோக்கியமான புத்திசாலியான எனர்ஜெட்டிக்கான குழந்தைகள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா அதற்கு வாய்ப்பு இருக்கா? வழி இருக்கா? வாஸ்து ரீதியான விளக்கம் தான் என்ன? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாயை நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம் சார். குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குட்டி குழந்தை நம்ம வீட்டில் இருந்தாலே போதும் சார், கவலை எல்லாம் ஓடியே போயிடும். மறந்துட்டு நம்ம அந்த குழந்தையோடு சேர்ந்து நாமும் குழந்தையாக மாறி சிரித்து சந்தோஷமாக இருப்போம் இல்லைங்களா? ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த நிலை இருக்கா அப்படின்னா அங்கே தான் சார் கேள்விக்குறி வருது. இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னே அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ ஆஃப்லைட் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டிசம்மால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஹைப்பர் ஆக்டிவ் சின்ரோம் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி உடல் உறுப்புகள் வந்து முழுமையான வளர்ச்சி இல்லாத நிலையில் அந்த குழந்தைகள் பிறக்குது. ப்ரீடர்ம் ப்ரீ மெச்சூர் பேபிஸ் எல்லாம் நிறைய பிறக்குது சார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? உடல் உபாதைகள் இந்த குழந்தைகளுக்கு பிறக்கும் போது அந்த குழந்தைங்க என்ன சார் தப்பு பண்ணாங்க? ஏன் அந்த குழந்தைங்க அப்படி பிறக்குறாங்க? இதற்கு மாற்று வழி ஏதாவது இருக்கா சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடிய சொன்ன நோய்களிலேயே அதற்கான கிரகமும் அடங்கி இருக்கிறது. எப்போதுமே நான் அதைதான் சொல்லுவேன். நீங்க சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை கிரக நோய்களுடைய பட்டியல்ல இரண்டு கிரகங்கள் இருக்குமா? அதுல ஒன்று குரு பகவான், இன்னொன்று சூரிய பகவான், புரியுதுங்களா? சூரிய பகவான் நம் வீட்டினுடைய கிழக்கு மத்தியமத்தில் ஆளுமை செய்கிறார். குரு பகவான் நம் வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் ஆளுமை செய்கிறார். இப்போ நம்ம உடம்புல இந்த குருவும் சூரியனும் ஒரே இடத்தில் அமைப்புல இருக்கிறாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா மூளை அப்படின்றது குருவும் சூரியனும் இணைந்து ஆளுமை செய்யும் இடம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல், அதற்கு பிறகு எலும்பு. இது எல்லாமே மிக முக்கியமான புலனுறுப்புகள். இதெல்லாம் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. இதில் பாதிப்பு அடைகின்ற பொழுது அந்த வீட்டில் கிழக்கு திசையும் வடகிழக்கு திசையும் அடைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அந்த திசையே வெட்டப்பட்டிருக்கலாம், புரியுதுங்களா? வடகிழக்கு பகுதி வெட்டப்படும் பொழுதும் வடகிழக்கு கிழக்கு பகுதி அடைக்கப்படும் பொழுதும் அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்த கிரகத்தின் துணை அற்ற நிலையில்தான் பிறக்கும். அப்போ இந்த கிரகத்தினுடைய உறுப்புகளாக இருப்பது மூளை என்றால் அதில் பலகீனம் இருக்கும். இந்த கிரகத்தினுடைய முதன்மையான சூரியன் உறுப்பு எலும்பு என்றால் அதில் உடல் முழுமை பெறாமல் இருக்கும். அப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த வடகிழக்கு தான் நாம் தலைன்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அதுதான் மூளை சிந்திக்கும் திறன். ஒருத்தருடைய சிந்தனை திறன் எப்படி இருக்கும் அந்த வீட்டிலன்னு அந்த வீட்டுடைய நார்த் ஈஸ்ட்டை வச்சு சொல்லிடலாம். இவர் எப்படிப்பட்ட நிலையில் சிந்திக்கிறார், நார்த் ஈஸ்டில் வச்சிருக்கிற பொருளை வச்சு சொல்லிடலாம்.
அவங்க வீட்டுடைய வரவேற்பறை பூஜை அறையினுடைய தன்மையை வைத்து அவருடைய சிந்தனை திறனை சொல்லிடலாம். அவர் எந்த கிரகத்துல பாதித்திருக்கிறார் என்பதை சொல்ல முடியும். இதுதான் பிரணவ வாஸ்து பண்ணிட்டு இருக்கிற விஷயம், சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற விஷயமும் இதுதான். அப்ப மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தை சூரியன் பாதிக்கப்படும் பொழுதும் குரு பாதிக்கப்படும் பொழுதும் கட்டாயமா அது பகல் நேரத்தில் மட்டும்தான் தரித்திருக்கும். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? அதற்கு அடுத்தபடியாக, இந்த பகல் நேரத்தில் தரித்த குழந்தைகளுக்கு ஜாதகத்தில் குருவும் சூரியனும் நீச்சம் அடைந்திருப்பார்கள். நீங்க நல்ல ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுடைய ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட கடகராசியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி தொடர்பு இருக்கக்கூடிய குழந்தைகள், அதே போல மகர ராசியில் குரு, ஐப்பசி மாதத்திலும், நல்லா புரிஞ்சுக்கணும், ஐப்பசி மாதத்திலும் மாசி மாதத்திலும் நிறைய ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுடைய பிறப்புகள் இருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இந்த மாதிரி அஃபெக்டாக இருக்குன்னா, ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்திலும் மாசி மாதத்திலும் பிறந்த குழந்தைகளுக்கு நிறைய இருக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இந்த மாதங்கள் ரெண்டு மாதத்துக்குமே குருவுடைய பார்வை கம்மின்னு சொல்லலாம். இப்போ வந்து குரு கிரகத்தினுடைய அருள் வந்து இந்த ரெண்டு மாதத்துக்கும் என்ன இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால இந்த குழந்தைகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னா, செவ்வாய் காரகத்துவத்தில் ரொம்ப வேகமாக இருக்கும். ஏன்னா குரு நீச்சம் மாற இடத்துல செவ்வாய் வந்து உச்சம். அப்போ அதோடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கும்னா, கையை தானாகவே கடிச்சுப்பாங்க. பல் என்பது செவ்வாய், அவங்களுக்கு ரத்தம் வந்தாலும் வலி தெரியாது. அதுபோல நிறைய பொருளை தூக்கி போட்டு உடைப்பாங்க. அந்த உடைக்கிறது கரண்ட்ன்றது செவ்வாய், ஸ்விட்ச் போடுறது, ஆன் பண்ணுறது, பல்பை உடைக்கிறது, பொருளை உடைக்கிறது, இந்த செவ்வாய் காரகத்துவம் மட்டும்தான் அந்த குழந்தைகள் கிட்ட எப்படி இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். பொறுமை, கவனிப்பு, அதாவது ஒரு விஷயத்தை உள்வாங்கும் திறன், இதெல்லாம் குரு நீச்சமாகின வீட்டில் அந்த குழந்தைகளுக்கு இருக்காது. அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு தெரப்பி கொடுப்பாங்க. பேசுகிற தெரப்பி, கவனிக்கிற தெரப்பி, இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. ஆனால் இதை கொடுக்கறதுக்கெல்லாம் முன்னால், உங்கள் வீட்டுடைய வடகிழக்கு பகுதி இந்த பாதிப்பில் இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் ரிசல்ட்டே கிடைக்காது. புரியுதுங்களா? அப்போது ஒரு கிரகத்தை வீட்டுக்குள்ளே எந்த குழந்தை எந்த வீட்டில் அதிகமாக எந்த இடத்துல அதிக ஸ்பெண்ட் பண்ணுதோ, அந்த நோய்க்குரிய கிரகத்திற்குட்பட்ட பகுதியை கரெக்டாக வச்சுருக்கணும். இப்போ நோய்க்குரிய உட்பட்ட பகுதி பாதிச்சிருக்கிறதுனால தான் அந்த நோய் நமக்கு தாக்கியிருக்கு. அப்போ அதை நம்ம கரெக்ட் பண்ணணும் இல்லையா? அதை பாசிட்டிவாக கரெக்ட் பண்ணணும், இல்லை முடியலன்னா வேறு இடத்துக்கு மாறணும். மாறும் பொழுது அந்த கிரகம் வலுவுள்ள இடத்துக்கு நீங்கள் போகும்பொழுது தான் அந்த கிரகம் ஆக்டிவேட் ஆகி நீங்கள் கொடுக்குற மருந்து, நீங்கள் கொடுக்குற தெரப்பி, அந்த குழந்தைகள் இருக்கிற இடத்துல இருக்கிற மாற்றங்கள் எல்லாமே நடக்கும். ஒன்று வீட்டை மாற்றணும், இல்லைனா வீட்டையே மாற்றி வேறு இடத்துக்கு போயிட்டு எந்த கிரகத்தால் நோய் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த பகுதி வலுவுள்ள இடத்த நம்ம ஆக்குப்பை பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு மாற்றம் ஏற்படும். புரியுதுங்களா? அதற்கு பிறகுதான் நீங்கள் பண்ணக்கூடிய வழிபாடுகள், நீங்கள் பண்ணின வழிபாட்டினுடைய முக்கியமான அம்சங்கள் எல்லாம் கிடைக்கும். நான் நிறைய முறை சொல்லுவேன், வீட்டில் விக்கிரக வழிபாடை தவிர்த்து கொள்ளுங்கள்னு சொல்லுவேன். 100% ஒரு வீட்டில் ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அந்த வீட்டில் விக்கிரக வழிபாடு இருக்கும். ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு குழந்தை எந்த செயல்பாடு இல்லாமல் நம்ம கையிலேயே வச்சுருக்கிறோன்னா, வீட்டில் நம்ம இஷ்டத்துக்கு விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சு பராமரிக்காமல், அதுக்கு உயிரோட்டம் கொடுத்து, அதுக்கு சாப்பாடு கொடுக்காமல், பூஜை பண்ணாமல் வச்சிருக்கனாலும் அதே நிலைமை தான் நம்ம தலைமுறைக்கு ஏற்படும். அப்போது ஒரு ஜீவ ஓட்டத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு உணவு இல்லாமல் இருந்தால் அந்த தெய்வத்தினுடைய பசியின் சாபத்தின் வெளிப்பாடு கூட இப்படி இருக்கும். நான் 100% நிறைய குழந்தைகளுக்கு இது பார்த்துருக்கேன். அந்த வீட்டில் சாய்பாபா சிலையிலிருந்து, அதே போல் அம்பாள் சிலையிலிருந்து ஏகப்பட்ட சிலைகளை வச்சு வழிபட்டிருக்காங்க. ஒரு துக்கம், ஒரு இன்பம், ஒரு பயணம், இப்படி போகும்பொழுதெல்லாம் அவங்கள அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போது அவங்க அந்த எதுவுமே பண்ணாமல் எப்படி அமைதியாக இருக்கிறாங்களோ, அதற்குரிய வெளிப்பாட்டில் இந்த குழந்தைகளுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது. புரியுதுங்களா? ஒரு ஆலயத்தில் கருத்தரித்தல் நிகழ்ந்தால் அது அபத்தம். ஒரு ஆலயத்தில் தாம்பத்தியத்தை பற்றி பேசினால் அது அபத்தம். அதுபோல் ஆலயம் தொடர்போடு போல வீட்டை அமைச்சு வச்சுட்டு இதை பண்ணுறதுன்றதும் தவறான ஒரு விஷயந்தான். ஸோ தெய்வம் என்பது தேவைப்படும் பொழுதெல்லாம் நம்ம உருவாக்கிக்கணும்னு தான். பஞ்சபூத செயற்கை பொருளை வச்சு தேவைப்படும் பொழுதெல்லாம் உருவாக்கிக்கிட்டாங்க. இப்போ பஞ்சபூதம் உயிரோட்டமா இருக்கிறதே நம்ம கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறோம். இப்ப எங்க தப்பு நடக்குது? நான் சொல்றது புரியுதுங்களா? பஞ்சபூதம் சாலிடா இருக்கிறது கோவில்,
வீட்டில் அது சாலிடாக இருக்கக்கூடாதுன்னு தான் கருங்கல்லால் வீடு கட்டலை நான் சொல்ல வருது. ஏன்னா கருங்கல்ல பஞ்சபூத உயிரோட்டம் இருக்கும், பெரிய விக்கிரகங்களில் உயிரோட்டம் இருக்கும். இது என்றைக்குமே தனிப்பட்ட இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு சரி வராதுன்னு தான் முன்னோர்கள் அதை செய்யலை. அதுக்கு பதிலாக ஒரு விளக்கு மாடத்தில் ஒரு விளக்கும் ஒரே ஒரு ஃபோட்டோவும் மட்டும் வச்சுருப்பாங்க. அந்த பஞ்சபூதத்தை தீபத்தை நெருப்பின் வடிவாகவும், அதே போல் மஞ்சளை நிலத்தின் வடிவாகவும், மஞ்சள் விநாயகரை நிலத்தின் வடிவாகவும், சாம்பிராணியை காற்றின் வடிவாகவும், நெய்வேத்தியத்தை நீரின் வடிவாகவும், மணியை ஆகாயத்தின் வடிவாகவும் ஒன்று திரட்டி அதில் ஒரு ஜீவ ஓட்டத்தை வர வச்சு அதன் மூலம் வரத்தை பெற்று தேவைப்படும் பொழுது இதை உருவாக்கி உருவாக்கி வரத்தை பெற்று வாழ்ந்து வந்தார்கள். தேவையில்லாத போது அதை நிராகரித்தார்கள். இதுதான் மனிதன் இல்லறத்திலும் குடும்பத்திலும் வாழறதுக்கு தேவை. இதை மாற்றி கொண்டு வந்து ஆலயத்தில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சு ஆலயத்தில் செய்யக்கூடிய பணிவிடைகள் செய்ய முடியாத நிலைக்கு நம்ம இருந்தும் அதை பண்ணி யாருடைய வாழ்க்கையை யார் பாதிச்சுக்கிறீங்க? இதெல்லாம் சொல்ல போகணுன்னா தெய்வம் எப்படி பாதிக்கும்? அப்போது ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் வீட்டில் சாமியை கும்பிடலையா? அவங்க தான் அதிகமாக கும்பிட்டுருக்காங்க. ஆனால் ஏன் பிறந்தது? கடவுளுக்கு அப்போ எங்கே போச்சு கண்? அப்போது கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சரியாக புடித்து படித்து குருவின் மூலம் தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு தெய்வம் வியாபாரமாகிடுச்சு, அதனால எல்லாமே நடக்குது. ஆகையினால தயவு செய்து சொல்ற, விக்கிரகத்தை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும், ஆச்சாரி போட்டு வாத்தியார் போட்டு பராமரிக்க முடியும்னா வைங்க, இல்லைன்னா வைக்காதீங்க. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். சரியா சார், நீங்க பேசும்போது சொன்னீங்க கிழக்கு வடக்கு அந்த பாதிப்பு பத்தி பேசும்போது ஆண்கள் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு வீடு, பெண்களும் போது அம்மா அப்பா வீடு ஒன்று இருக்கு, கணவன் வீடு ஒன்று இருக்கு இல்லைங்களா? எந்த வீடோடைய இது வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும் சார்? அதாவதுமா வடகிழக்கு பாதிச்சிருந்தாலே குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு இருக்கும். வடகிழக்கு பாதித்த வீட்டில் தான் விக்கிரக வழிபாடும் அதிகமாக இருக்கும். நான் சொல்ல வர்றது புரிய, ஏன்னா நம்பிக்கை குறையும், பிடிப்பு குறையும், தன் வாழ்க்கையின் மீது பற்று இருக்காது. அதனால எதை சாப்பிட்டா பித்தம் தீரும்னு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. வடகிழக்கு பாதித்த வீட்டில் தான் நிலையான எண்ணம் இருக்காது. பெண் என்றைக்கு கன்னிகாதானம் என்ற ஒரு விஷயத்தை அக்னி சாட்சியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அன்னையிலிருந்து கணவனுடைய வழிதான். அதனால ஒரு பெண் என்பவள் உடலை கொடுப்பவள் தான், உயிரை கொடுப்பவள் இல்லை. ஸோ ஒரு குழந்தையுடைய கர்மம் அனைத்தையுமே தந்தை தான் பொறுப்பேற்கணும். சரியா? ஸோ உடம்புன்ற ஒரு விஷயத்து தாயின்னா உயிர் என்ற விஷயத்துக்கு தந்தை. ஸோ தந்தைக்காரகன் சூரியன், அந்த உயிர்காரகன் குரு. ஸோ அதனால வடக்கும் கிழக்கும் ஆண்களை பற்றி சொல்லக்கூடியது. ஆகையினால் இந்த பகுதி தான் ஆண்களை அதிகம் பாதிக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் ஆட்டிசத்தில் பாதித்ததை விட ஆண் குழந்தைகளுடைய அளவு தான் அதிகமாக இருக்கும். பெண் குழந்தைகளை அந்த அளவுக்கு பெருசாக என்ன பண்ணியிருக்காதுன்னா பாதித்திருக்காது. 20% பெண் குழந்தைகள்னா 80% ஆண் குழந்தைகள் தான். இதை நீங்கள் கணக்கு போட்டு வேணாலும் பார்த்துக்கோங்க. என் அனுபவ ஆராய்ச்சியில் நிறைய பார்த்துருக்கேன். இதுக்கு தீர்வு வடகிழக்கை சரி செய்து கொள்ளுங்கள். இறை வழிபாட்டை தேவைப்படும் பொழுது வீட்டில் உருவாக்கி வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வரத்தை பெறுவதற்காகத்தான் ஊரின் மத்தி மத்தியில் ஆலயம், அங்கே நீங்கள் போய் என்ன கேட்டாலும் கொடுக்கும். அதை கொண்டு வந்து வீட்டில் தயவு செய்து வைக்க வேண்டாம். அற்புதமான விளக்கம் சார். அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையுடைய அந்த இன்டென்சிட்டி மைய புள்ளிக்கு சென்று அதற்கு தெளிவுகள் கொடுத்து அதற்கு தீர்வுகளும் கொடுப்பது தான் உங்களுடைய தனித்துவம், உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லணும் சார். இதை நாங்களும் கற்றுக்க முடியுமா சார்? நிச்சயமாமா. ஒவ்வொரு வருடமும் பிரணவ வாஸ்து செப்டம்பர் மாதம் வாஸ்து பயிற்சி வகுப்பை உருவாக்குகிறது. இது தொழில்முறை பயிற்சி அல்ல, ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பயிற்சி. இதை தொழில்முறையாக பண்ணுறவங்களும் இந்த பயிற்சியை கற்றுக்கிட்டு தாராளமாக பண்ணலாம். இதில் நவகிரகத்தினுடைய சூட்சமம், விதியை எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும், விதியில் இருக்கக்கூடிய குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் நம்மால் நாமே எப்படி தீர்த்து கொள்ள முடியும், நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளினுடைய அறிகுறி என்ன, சமிக்கை என்ன, இதையெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு வகுப்பு. இதற்கு 5 நாட்கள் மட்டும் நீங்கள் என்னோட ஸ்பெண்ட் பண்ணினா போதுமானது. இது செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி 2024 24ஆம் தேதி வரை சென்னையில் நடைபெற இருக்கிறது. தங்கி தான் படிக்கணும். இந்த தங்கி படிப்பதன் நோக்கம் என்னன்னா ஒரு உடம்பையும் மனசையும் தெளிவுபடுத்தக்கூடிய யோகா, ஆன்மீக சொற்பொழிவுகள், பாடல்கள், இது போன்ற பல நிலைகளில் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் இந்த வகுப்பை நடத்தி வருது. இந்த வகுப்பில் இணைபவருக்கு வாழ்நாள் முழுவதும் அனிதினம் செய்ய வேண்டிய வழிபாடுகளும் வழிகாட்டுதலும், அடியேனால் வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய நிர்பந்தத்தை சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் ஏற்கிறது. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வகுப்பு கட்டணத்திற்கு உட்பட்டது. இதற்கு முன்பதிவு செய்ய வேண்டிய எண் 6382
6575152 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த வகுப்பில் என்னென்னலாம் நடக்கும்ன்றதை தெரிந்து கொண்டு முன்பதிவு செய்யுங்கள். வாழ்நாள் முழுவதும் நன்மையே அனுபவித்து வெற்றி பெறுங்கள். நோட் பண்ணிக்கோங்க நண்பர்களே, 6382657512. அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நல்லதுமா வெற்றிவேல் முருகா.